எந்த ஒரு ஏடிஎம்மையும் பயன்படுத்துங்கள். தங்க நாணயங்களை வெல்லுங்கள். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு 10வது பாராளுமன்றம் கூடுவதற்கான அந்த தேர்தல் நடைபெறுவதற்கான ஆரம்ப வேலைகள் தற்பொழுது அனைத்து கட்சியிலும் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கை தமிழர் கட்சியுடைய மத்திய செயற்குழு வவுனியாவிலே நாங்கள் கூடி சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அந்த தீர்மானங்களுக்கு அமைவாக எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியானது வீட்டு சின்னத்திலே போட்டி போடுறதுன்றது நாங்கள் ஒரு தீர்மானமாக எடுக்கப்பட்டது. அத்தோடு சேர்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து பிரிந்து சென்றவர்களையும் நாங்கள் அழைப்பு விட்டிருக்கிறோம். அந்த தமிழரசு கட்சியுடன் இணைந்து வந்து தேர்தலில் போட்டி போட சொல்லி பெருமளவான இளைஞர்கள், பல துறைகளை சேர்ந்தவர்கள், சுகாதாரத்துறையை சேர்ந்தவர்கள், கல்வித்துறையை சேர்ந்தவர்கள், வர்த்தகர்கள், இளைஞர்கள், பெண்கள், இவ்வாறு பலர் எங்களிடம் தாங்கள் தேர்தலில் போட்டி போடுறதுக்கு விரும்புகிறதாக விண்ணப்பங்களை தந்திருக்கிறார்கள். எதிர்வரும் ஒரு சில நாட்களுக்குள்ளே இன்னும் பல விண்ணப்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்திலே இம்முறை ஒரு சிறந்த வேட்பாளர் பட்டியலொன்றை இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலே முன்னிறுத்த வேண்டும் என்றது மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவராக நாங்கள் நாணிந்திரத்திலே சொல்லலாம். ஊழல் அட்ட, மோசடி இல்லாத, நேர்மையான ஒரு எதிர்காலத்தை நோக்கி போகக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தேவை என்றது மிக தெளிவான ஒரு செய்தி ஒன்றை இலங்கையிலே வாழும் மக்கள், அனைத்து மக்களும், மூவின மக்களும் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய வேட்பாளர்கள் பட்டியலும் அந்த பொதுவாக இலங்கையிலே இருக்கும் அந்த நிலப்பாடுக்கு நிகரான இல்லாட்டி அந்த நிலப்பாடை வெளிப்படுத்தும் வகையான ஒரு பட்டியலாக இருக்க வேண்டும் என்றது என்னுடைய நிலப்பாடு. மக்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பொறுத்தளவிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலிலே அம்பாறை மாவட்டத்தில் நாங்கள் ஒரு பிரதிநிதித்துவத்தை இழந்திருந்தோம். அந்த பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்காக காரணமாக இருந்தவர்கள் ஒரு சிலர் ஒரு கூட்டாக பார்த்தோம் என்று சொன்னால் எங்களுடைய மக்கள் விரோத செயல்பாட்டில் ஈடுபட்டவர்கள் தான் கடந்த பாராளுமன்ற தேர்தலையும் அந்த பிரதிநிதித்துவத்தை முழக்கும் வகையாக செயல்பட்டார்கள். 5 வருடங்களாக அந்த தரப்பினரால் எதுவும் அம்பாறை சேர்ந்த தமிழ் மக்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது. கல்முன வடக்கு பிரதேச செயலகம் ஒரு புறம் வைத்தாலும் கூட கடந்த 5 வருடங்களுக்குள்ளே திருக்கோயிலே இலுமினைட் அகழ்வு பிரச்சனைன்னு சொன்னால் அதை நிறுத்தினது எங்களுடைய தமிழரசு கட்சியை சேர்ந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசனும் அவருடன் இணைந்து நானும் தான் அதை நிறுத்தியிருந்தோம். அதே போல தான் ஆலேடி பம்பிலே இராணுவ முகாங்கள் புதிதாக காணிகளை எடுக்கும் பொழுது இராணுவ முகாங்களுக்கு புதுசாக காணிகளை எடுக்க போகும்பொழுது அதை தடுத்தது நாங்கள் தான். இதே போல எத்தனையோ உதாரணங்களை நாங்கள் சொல்லலாம். இவர்கள் வாக்கை பிரித்து எடுத்தவர்கள் அந்த தேர்தலுக்கு பிறகு அந்த மாவட்டத்து பக்கம் இல்லை மாகாணத்துக்குள்ளே நாங்கள் காண முடியாத ஒரு சொல்லி தான் குறிப்பாக பேர் குறிப்பிட்டு சொல்லப்போனால் கருணா அவர்கள். அவருடன் சேர்ந்து அவருக்கு அடுத்தபடியாக அந்த தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களுடைய விரோத செயலில் ஈடுபட்ட புள்ளியான அவர்கள் இன்று இந்த தேர்தலில் அவர் அம்பாறையிலே போட்டி போடுறதாக சொல்லி இம்முறை அம்பாறை மாவட்டத்தை மீண்டும் ஒரு பிரதிநிதித்துவத்தை இழக்கிறதுக்கான செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அவங்க நினைக்கிறார்கள். ஆனால் இதிலே அம்பாறு மாவட்டத்தில் இருக்கும் எங்களுடைய தமிழ் உறவுகள் இதுக்கு அனுமதி அளிக்க போகிறதில்லை. கடந்த 5 வருடங்களுக்குள்ளே மட்டக்களப்பு மாவட்டத்தை பாதுகாக்கிறதுக்கு பல வேலை திட்டங்களை நான் தனித்துவமாக நின்று தனியாக நின்று தனியொரு பாராளுமன்ற உறுப்பினராக நின்று நாங்கள் செய்திருக்கிறோம். அபிவிருத்தி சார்ந்த அரசியல் செய்ய வருகிறோம் என்று சொல்லி அமைச்சர்மார் வந்திருந்தாலும் கூட மட்டக்களப்பில் இருக்கும் சகல பிரச்சனைகளும் அபிவிருத்தியாக இருக்கட்டும், உரிமை சார்ந்த உடையங்களாக இருக்கும், அன்றாட வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களாக அது அனைத்தும் நாங்கள் தான் முகம் கொடுத்திருந்தோம். எங்களுடைய கடந்த மாவீரர் தினம் என்று கூட மாவீரர் தின நிகழ்வுகளை நடத்துறதுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக அந்த களத்தில் நின்றவர்கள் நாங்கள் தான். எதிர்வரும் தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சியுடன் எங்களுடைய மக்கள் கைகோர்த்து பயணிக்க வேண்டும் என்றதையும் இந்த இடத்தை சொல்ல விரும்புகிறேன். அத்தோடு நாட்டிலே புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக் அவருடன் நாங்கள் வடக்கு கிழக்கில் இருக்கும் பிரதான கட்சி என்ற அடிப்படையில் தமிழரசு கட்சி அவங்களுடன் எங்களுடைய தமிழ் மக்களுடைய நீண்டகால பிரச்சனையாக இருக்கும் அந்த அரசியல் தீர்வு பிரச்சனை அடைவதற்காக நாங்கள் அவருடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்த விடயத்தை சாதிக்கிறதுக்கான நாங்கள் முயற்சியை நாங்கள் எடுப்போம்.